வணக்க மக்களை நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒட்டக செவிங்க பற்றி ஆச்சரியமான தகவலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒட்டக செவிகளுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கத் அதாவது சிங்கம் வந்து ஒட்டக செவிங்க வந்து உணவாக உட்கொள்ளுங்கள் ஆனால் அந்த சிங்கத்திடம் வந்து தப்பிக்கும் ஒரே விலங்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒட்டகச் செவிங்க மட்டும்தாங்க ஆப்பிரிக்காவில் காணப்படும் பாலூட்டியில் உலகின் மிக உயரமான விலங்குனும் இது தாங்க ஆண் ஒட்டக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பதினாறுலருந்து பதினெட்டு அடி உயரம் உயரம் இருக்குங்க தொள்ளாயிரம் கிலோ அதாவது கிட்டத்தட்ட ஒரு டன்னே இருக்குங்க எடை ஆண் ஒட்டக்கச்சிங்களை வந்து பாத்தீங்கன்னா பெண் ஒட்டக்கச்சவங்கள வந்து உயரம் அதிகமாக காணப்படுங்க விலங்கு துறைகளிலே கவரட்சியான விலங்குகளின் கூட்டமைப்பு இருக்குன்னா அது ஒட்டக்கச்சிவிங்க மட்டும்தாங்க கருணைக்காக அதாவது மற்ற விலங்குகள்ல இருந்து கருணைக்காக ஒட்டக்கச்சிவிங்களை வந்து தனித்துவமா அளிக்குங்க உலகிலேயே மிக உயரமான விலங்கு அப்படின்னா டைனோசருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒட்டக்கச்சிவிங்க மட்டும்தாங்க ஒட்டகச் வந்து இது இயற்கே உலகில் மிகவும் ஈர்க்கக்கூடியதாக கருதப்படுதுங்க அதில் மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்க நிலத்தில் வந்து பெரிய விரிவாக்கத்தில் மிக முக்கியமான நபராக இந்த ஒட்டகச்சுவீ தாங்க இருக்குது இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து மீட்டர் உயரத்தை வந்து எட்டும் அளவுக்கு வளருங்க ஒரு மீட்டர்னா மூணே கால் அடி கொண்டுருக்குங்க கிட்டத்தட்ட லத்தின் மொழியில் வந்து ஜீஃப்ரா மேக்லோ ஃபார்டில் அப்படின்ற பெயரில் வந்து ரோமானியர்கள் வந்து வந்ததுங்க இந்த பெயர் அவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது சிறுத்தைக்கும் ஒட்டகத்திற்கும் இடையில செய்யப்பட்ட சிலுவையை கொண்டிருந்ததுங்க ஒட்டகச் செவிகள் மற்றும் ஓகாபி இரண்டுமே ஜிராஃபிடா குடும்பத்தில் இருக்கும் தற்போது இனங்களில் இரண்டு தனித்துவமாக கட்டளைக்குங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கருணஸ்லின்னஸ் வந்து ஒட்டகச்சிவிங்க முதன் முதலில் இணைக்கப்படுங்க அதாவது இருசொறு பெறுதல் மூலம் அறிமுகப்படுத்திருக்காங்க அவர் வந்து அதை வந்து செவ்ரஸ் அப்படின்னு அழைச்சிருக்காருங்க இந்த ஒட்டகச்சேவி குடும்பம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா மோர்டோன் திறன் அப்படின்ற என்பவரால் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டதுங்க இந்த ஒட்டகச்சேவிங்களோட உணவும் பார்த்தீங்கன்னா ஆகாச இலைகளை தாங்க அதிகமாக உட்கொள்ளும் இந்த ஆகாச இலைகள்னு பார்த்திங்கன்னா மற்ற இலைகளும் இல்லாமல் தனித்துவமாக நீண்டு உருளை வழித்து காணப்படுங்க இந்த ஆகாச இலைகள் இந்த அகாஷியக உணவு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்களோட அசுர வளர்ச்சிக்கு வந்து காரணமாகவும் இருக்குங்க இந்த ஒட்டகச்சிவிங்க பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிக்கும் போதோ இல்லை எங்கேயாச்சும் தன்னோட கூட்டத்தோடு இருக்கும்போதோ சிங்கம் வந்து துரத்தும் போது ரொம்பவே வேகமாக ஓடக்கூடியதுங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட சிறு கால்களையும் பயன்படுத்தி வேகமாக ஓடி சிங்கத்திடம்தான் தப்பிக்குங்க இது வந்து சி சிங்கத்தை வந்து துரத்தும் அளவுக்கு தைரியமும் கொண்டதுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க